இதுவரைக்கும் பார்த்த பாடத்திட்டம் ஜாதகம்னா என்ன, எப்படி ஒரு தனி மனித வாழ்க்கையில இந்த ஜோதிடம் தன் இதன் செலுத்து ஆதிக்கத்தை செலுத்துகிறது, எப்படி இது நம்மளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, ராசிகளை எப்படி பிரிச்சிருக்காங்க, எத்தனை பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க, அதோட டிகிரிகள் என்ன, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, அது மாத்திரம் இல்லாம அதோட அதிபதிகள் யார், ஏன் அதிபதிகள் கொடுக்குறாங்க, சூட்சமம் தான், ஏன் அதிபதிகள் கொடுக்குறாங்க, நிஷா மகாலட்சுமி ஏன் அதிபதிகள் கொடுக்குறா, ஏன் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதிகள் ஏன் நம்ம கொடுக்கணும், ஏதோ ஒரு கிரகத்துக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம்ல, எதான அடிப்படையில உங்களுக்கு அதை கொடுக்குறாங்க, நிஷா மகாலட்சுமி ஒருத்தர் தான் இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கேன் அந்த கிளாஸ்ல, இத்தனை வாய்ஸ் வருது சொல்லுங்க, தெரியாதா, சரி யாருக்கு தெரியும், ஆக்சுவலி உட்காந்துட்டே சொல்லுது, புரியுறதா, அதாவது எந்த பகுதியில், அதாவது வான்வெளின்னு எடுத்துட்டோம்னா அது ஒரு வெளி, அது எதுவுமே ஒரு டிஃபைன்ட் ஏரியாவோ அது சார்ந்த விஷயம் கிடையாது, அப்போ அந்த மாதிரி செல்லும் போது சில இடங்களில் இந்த வான்வெளியில் இந்த கிரகங்கள் சுத்தி வரும்போது என்ன பண்ணணும், நம்ம அந்த ஒரு சில இடங்கள்ல போறதுக்கும் போது அந்த இடத்தினுடைய தன்மையும் அந்த கிரகத்தோட தன்மையும் ரொம்ப மேட்சாகி போறதுனால அந்த இடத்திற்கு போகும்போது அந்த கிரகங்கள் ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது, ரொம்ப சுகமா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இயக்கக்கூடிய தன்மையும் பெறுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம், அதனாலதான் அந்தந்த இடங்கள்ல அந்தந்த கிரகங்களுடைய அதிபதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த பிளேசஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறோம், அது ஆல்ரெடி நம்ம என்ன பேர் வச்ச பிளேஸா இருக்கு, அந்த பிளேஸினுடைய அதிபதி இந்த கிரகங்கள்னு சொல்லி 12 ராசிகளுக்கும் 12 விதமான அதிபதிகளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஃபைன் பண்ணிருக்கோம், புரியுறதா, புரிந்து வர முடியுதா இல்லையா, அப்போ ஒரு சில கிரகங்களுக்கு என்ன மாதிரி இருக்கிறது, ஒரே ஒரு ராசிகள், ஒரே ஒரு வீடு தான் இருக்கிறது, வீடும் நாடும் ராசி நாடும் ஒன்றுதான், வீடு ராசி அப்படிங்கிறது எல்லாமே டிஃபைன்டு ஏரியா, டிஃபைன்டு ஏரியானா ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி, அதைத்தான் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா எங்கே மக்கள் வாழ்கிறார்களோ ஓய்வெடுக்கிறார்களோ ஃப்ரீயா நடந்து கொள்கிறார்களோ அந்த இடத்துக்கு பேர் வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம், வீடுனா டிஃபைன்டு ஏரியா, அதேதான் ராசிக்கும், ராசின்னா ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அர்த்தம், புரியுறதா, அப்ப இது சார்ந்த விஷயம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், 12 ராசிகளையும் 7 கிரகங்களுக்கு பகுத்து கொடுத்துருக்கோம், இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, ஏன் சார் ராகு கேது இல்லையா, ஏன் அதுக்கு வீடு கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த ராகு கேது அப்படிங்கிற 2 கிரகங்களுமே ரொம்ப சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்களாக இருக்கிறது, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு உள்ள, ஏன்னா நம்மளுக்கு உள்ள கிரந்தங்கள் எல்லாமே ஜோதிட நூல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதின புக்கு தான், அதுக்கு பின்னாடி பெரிய புத்தகங்களோ கண்டுபிடிப்புகளோ அது சார்ந்த ஜோதிட நூல்கள் வெளிவரல, எவனும் அதை பத்தி சிந்திக்கல, அதான் விஷயம், ஏற்கனவே எழுதி வச்சிருந்த நூல்களை இவர் படிச்சு தமிழாக்கம் பண்ணியிருக்கார், இவர் உரைநடை அவர் போக்கு எழுதியிருக்கார், அவ்வளவுதான், அப்போ 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் தான் ஜோதி நூல்களை, அதுக்கு பின்னாடி எழுதப்படவே இல்லை, அது காப்பி அடிக்கப்பட்டவை, அவ்வளவுதான், அதுல பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டத ஒரு புக்கா போடுறார், அவ்வளவுதான், ஜோதிடத்துறையில ஒரு பெரிய ஆராய்ச்சியோ ஒரு பெரிய முன்னேற்றமோ இல்லை, அப்ப அந்த 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ராகு கேது அப்படிங்கிற 2 கிரகங்கள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள், புரியுதுங்களா, அந்த மாதிரி நிலையில இருக்கிறதுனாலே இதை கண்டுபிடிக்கல, அதை பத்தி அடுத்த கிரகங்கள் சார்ந்த நிலையில நிறைய படிக்கணும், அதனாலதான் ராகு கேதுக்கு இடம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், என்ன காரணம், அவங்க அப்ப கண்டுபிடிக்கப்படவில்லை, அந்த ராசிகள் கொடுத்த காலகட்டத்துல என்ன கண்டுபிடிக்கப்படல, ராகு கேதுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்கணும், புரிந்து கொள்ள, புரியுதா, அப்போ 7 கிரகங்களுக்கும் 12 ராசிகளை பிரித்து கொடுத்திருக்கிறார்கள், அதை அந்த ராசியினுடைய அதிபதின்னு சொல்றோம், இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரியும், புரியுதுங்களா, இதுவரைக்கும் ராசியினுடைய ஸ்டேட்டஸ், அது எப்படி உருவானது, என்ன பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அது சார்ந்த விஷயம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம், அது எந்த மாற்றமுமே இல்லை, புரியுதா,
ரைட். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம அடுத்து நேரோவா வரக்கூடிய விஷயம் ஜாதகத்துக்குள்ள வர வேண்டிய விஷயமா இருக்கு. ஜாதகம்னா என்ன, அதை எப்படி இன்டர்பிரட் பண்றது, எப்படி நம்ம பகுப்பாய்வு செய்து விஷயங்களை எப்படி நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 மாதங்கள் முடிவடையும் தருவாயில் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோடையுமே கொடுக்கப்படுகிற ஜாதகத்தை வச்சு பொதுவான பலன்களை நீ டிஃபைன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் என்ன பண்ணியிருந்தோம், எடுத்து சொல்லியிருக்கோம். எதிர்கால பலன்களை கேட்டாங்கன்னா எதை பயன்படுத்தணும், நிமித்தங்கள், ஓரைகள், சகுனங்கள், அது சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு முழு ஜோதிடராக இந்த 6 மாசத்துக்குள்ள நீ உருவெடுத்தாக வேண்டும். புரியுதா? அதுக்காகத்தான் இந்த ஒரு இன்டரப்ஷன் இந்த மாதிரியான போயிட்டு இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப டெப்தா உன்னிப்பா கவனிக்கும் போது மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கீழே முடிஞ்சிட்டு இருக்கிறது, எழுதுறது, நோட்டை திருப்பி பார்க்கறது, கற்பனா சக்தியை ஓட்டுறது, இதெல்லாம் இருந்தா ஒரு விஷயம் நான் சொல்றதை நீங்க கவனிக்கிறதுனாலும் அடுத்த விஷயம் புரியாது. அடுத்த விஷயம் புரியலன்னா மறந்துடுவீங்க, இது சரியா வராது. ஸோ தெளிவா சொல்ற விஷயங்களை ஆழ்ந்து கவனிங்க, நோட்ஸ் எடுக்க வேண்டாம். உங்க மனத்திரையில ஆழ் மனதில் பதிய வைங்க, அதுதான் வாழ்நாள் கொடுத்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஆனா எப்ப கை கொடுக்கணும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு 10 வயசுல நீச்சல் கத்துருப்பீங்க, 2 வருஷம் நல்லா நீச்சல் கத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நீச்சலே அடிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு 60 வயசு வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்காது. திடீர்னு 60 வருஷம் 60 வயசு ஆகி போச்சு, 10-12 வயசுல நீச்சல் கத்துக்கிட்டீங்க, 60 வயசு ஆச்சுங்க, அடிக்கும் அடிக்க தெரியுமோ தெரியாதோ தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துல ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துறோம், என்ன பண்ணுவீங்க, நீச்சடிச்சு மேல வந்துடுவீங்க. எப்படிங்க வருவீங்க, 2 வருஷம் எப்ப, 10 வருஷம் 12 வருஷத்துல கத்துக்கிட்டது எப்படி இப்ப ஞாபகம் இருக்கு. அதுதான் அந்த மனிதனுடைய ஒரு வாழ்க்கை. அதுபோல ஆள் மனதுல பதிய வச்சுட்டீங்கன்னா சில விஷயங்களை அது எப்பவுமே மறக்காது. படிச்சீங்கன்னா மனப்பாடமே மறந்துடுவீங்க. இதே கேள்வி கேட்கிறேன், அந்த 12 வயசுல 5வது படிச்ச பாடத்தை சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா, 60 வயசு கழிச்சு தெரியாது, ஏன்னா மனப்பாடம் பண்றீங்க. இதை உணர்வு பூர்வமா அனுபவிக்கிறீங்க, அனுபவிக்கிறதுனாலதான் உங்களுக்கு மறக்கிறது இல்லை, படிக்கிறதுனால மறந்து போகும். அதான் ஜோதிடத்தினுடைய முக்கியமான அம்சம். அதனால தயவு செய்து மனப்பாடம் பண்ணாதீங்க, கவனிங்க, ஆள் மனதில் இருக்குங்க எல்லா விஷயத்தையும், அதுதான் வெற்றிக்கான ரைட். இப்போ ஒரு ஓரளவு கிரகங்கள் எங்கே சுத்துது, எது முதல் வீடா இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும், படிச்சுட்டு வந்திருக்கோம் ரைட். இப்போ தனி மனித ஜாதகம் கூட போகும், தனி மனித ஜாதகங்கள் எப்படி உருவாகிறது அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே பார்த்தோம். ஒரு தனி மனித ஜாதகம் என்பது வேற ஒண்ணும் இல்லை, வான்வெளியில அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது எந்தெந்த கிரகங்கள் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது தனி மனித ஜாதகம், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனால் பொதுவாக காணப்புருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு மேஷம். அதை வச்சு எல்லாருக்கும் பலன் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் அப்படிதானே. எல்லாருக்கும் ஒன்னா வீடு ஒண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்கணும் எல்லா வாழ்க்கையும், அதுதான் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்போ இந்த ஒன்னா வீடு மாறுதலுக்குட்பட்டதாக இருக்கிறது. ஒன்னா வீடுங்கிறது மாறுதலுக்குட்பட்டதாக இருக்கிறது, புரியுறதா? அந்த ஒன்னாம் வீடு மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், 2வது வீடு மாறிடும். சப்ஸ்கிரைப்டினாயிரம், 12 வீடுகளும் மாற்றத்தை உடையதாக இருக்கும். இப்ப ஒரு ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ராசி ராசி அதிபதி இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டா அந்த விஷயத்தை பத்தி முழுமையா சொல்ல முடியும். எல்லாருக்குமே மேஷம்னா ராசி ஒரே ராசி, மேஷ ராசி ஒன்னா வீடு அப்படிதானே. எல்லாருக்குமே அதிபதி யாரு, சிப்பாயினா ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் கூறுகளும் ஒரே மாதிரி இருந்து போயிடும். அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த முதல் வீடு அப்படிங்கறத இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் ஒவ்வொரு வீடுகள் தனித்தனியா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப நம்ம சொல்ற விஷயம், உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரே வீடு முதல் வீடு மேசம்தாங்க அப்படின்னா, மேக்சிமம் எல்லாரும் ஒரே மாதிரியான படங்களை தான் அனுபவிக்கணும், ஒரே மாதிரி விஷயங்களை தான் அனுபவிக்கணும்.
குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தால் ஒரு ஹோட்டலுக்கு போனால் அஞ்சு விதமான சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதுலேயே ஒற்றுமை இல்லை. அப்ப இந்த மாற்றங்களை கொடுக்கணும்னா எது மாறணும்? ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய முதல் வீடு மாற வேண்டும். முதல் வீடு மாறுது, இரண்டாம் வீடு மாறிடும். ஏன்னா அந்த முதல் வீடு தான் ஆரம்பம், ஆரம்பம் அதுதான், முடிவும் அந்த முதல் வீடு தான். அப்படித்தானே, மேசத்தினுடைய ஆரம்பம் மீனத்தினுடைய முடிவு. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆய்வுகள் பண்ணி பார்க்கிறாங்க. அப்படி ஆய்வுகள் பண்ணி பார்க்கும் பொழுது இரண்டு விதமான இயக்கங்களை ஒன்றிணைக்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் ராசிகள் பார்த்த அத்துணை விஷயங்களுமே உங்களுக்கு வான்வெளியில் எல்லா கிரகங்களும் சுத்தி வரக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. அது ராசி, ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப இந்த ராசி மண்டலம் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வான்வெளியில் இருக்கக்கூடிய சூரியனை மையமாக கொண்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுற்றி வரக்கூடிய கோள்களின் அடிப்படையில் இருப்பது ராசி மண்டலம். அதான் போன வாரம் வரைக்கும் படிச்சோம், இப்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். அது எப்படி தனி மனித ஜாதகமாக உருவெடுக்கிறது அப்படின்னா, இந்த ராசி மண்டலத்தில் பூமியினுடைய தன் சுழற்சி அப்படிங்கிறத கொண்டு போய் மிக்ஸ் பண்ணும் பொழுது அது தனி மனித ஜாதகமாக உருவெடுக்கிறது. அதனால சார் தன் சுழற்சி அப்படிங்கிறது ஏற்கனவே படிச்சிருப்பேன். எங்க படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் ஏற்படுகிறது. அதை பொறுத்துதான் நேரம், மணி, நொடி, மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட், எவ்வளவு துல்லியமா நேரத்தை பிடிச்சாலும் இந்த நேரம் என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது? பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதன் அடிப்படையில் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக் கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? 24 மணி நேரங்கள். அப்ப என்ன பண்ணான்னா, இந்த பூமியையும் 12 பாகங்களா பிரிச்சான். ஏன் 12 பாகம் பிரிக்கணும்? அது ஏற்கனவே தட்டையாக இருந்தாலும் வட்ட வடிவமாக இருக்கிறது. புரியல புரியலையா? அப்ப ஏற்கனவே 12 ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. எப்படி கிடைச்சது? 360 டிகிரி. ஏன் 12 பிரிக்கணும்? பிரிச்சிருக்கீங்களோ எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? 6, 5, 11 அவ்வளவுதான் ஈஸி. 6 தான் 6 அதான் 11 சுரைகள். அது எப்படி பதுக்கப்பட்டிருக்கிறதோ நல்லா, அதாவது உருண்டையா வச்சு பார்க்க கூடாது, தோழியெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். புரியுறதா? அதே போல இந்த பூமி பண்டை பந்தை கற்பனை கோடுகளின் மூலமாக 12 பிரிவுகளா பிரிச்சு இந்த ஏரியா மேசம் அப்படின்னு வச்சாங்க. அடுத்த ஏரியா ரிஷபம். மேசம் ஒன்னா வீடு. ஏன் மேசம் பேர் வச்சா ஒன்னா வீடு, ஏன் ரிஷபம் பேர் வச்சா ரெண்டாவது வீடு. அப்ப 12 வீடுகளை பிரிச்சான், 12 பாகங்களாக பிரித்தார்கள். கற்பனையா செய்யணும்னா ஒரு பலூன் எடுத்துக்கங்க, அழகா 12 சம பிரிவுகளா பிரிங்க, அது பூமி பந்து. அது 1, 2, 3 ஏன் 1 எங்க ஆரம்பிக்குதோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஐடென்டிபிகேஷன் எந்த இடம் நீங்க சொல்றீங்க இல்லையா? பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி பண்ணும் பொழுது 24 மணி நேரங்கள் ஏற்படுகிறது. அப்ப என்ன வேணும்? எங்கிருந்து ஆரம்பிக்குது, எங்க முடிஞ்சு தெரியும். இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடா வட்டமா 1200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வச்சிருவீங்க, எங்க நான் ஆரம்பிக்கிறான் எங்க முடிக்கிறான்ற எல்லாம் ஒரு கோடு போட்டுருமா அங்க? அதை வச்சுதான் ஒத்தனா ரவுண்ட் ஓடிக்கான்னு தெரியும், ஜெயிச்சாலும் தோத்தானு தெரியும். அந்த அதிர்ஷ்ட வருஷமா நாங்கெல்லாம் அதிபுத்திசாலிகள், அதனால அந்த ஆரம்பத்தை கோடு போட மாட்டோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ற? டிவியில காட்டுவான் கரெக்டா அந்த முதல் கால் யார் என்ன எடுத்து வைக்கிறான், 3 தடவை அப்படியே சுலோ மோஷன்ல காட்டுவான். கண்டுபிடிக்க முடியுமா? குத்து மதிப்பா அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். புரியுறதா?
நிறைய பேர் உடல் முன்னாடி வரும், நிறைய பேர் கால் முன்னாடி வரும். அப்ப அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லு. அது போல இந்த பூமி 24 முறை சுற்றி வருகிறது, 24 மணி நேரத்தில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்கிறது. ஆனால் அந்த சுற்ற எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்றோம், ஒரு மார்க்கிங் வேணும். அதுக்காக என்ன பண்றோம், இந்த பூமி பத்தை 12 பிரிவுகளாக வைக்கிறோம், அதுக்கும் ஒவ்வொரு பேரும் வைக்கிறோம். ஆனா முதல் பேரும் மேசம்னு வைக்கிறோம். ஏன்னா அதுல என்ன பண்ணிருக்கோம், நிறைய பேரை போட்டு குழப்பிக்கிட்டு, ஏன்னா இதை கூட எங்கே திரும்பி பொருத்தணும், வான்வெளி மண்டலத்தோட பொருத்தணும். அப்படிங்கும்போது அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக அதே பெயர்களை வைத்தார்கள். எதுக்கு, பூமிக்கு. சரி, இப்ப அடுத்து நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரிய உதயம் அப்படிங்கிறது என்ன, சூரிய வெளிச்சம் குறிப்பிட்ட எந்த வினாடியில் பட ஆரம்பிக்கிறது. ஒரு அற்புதமான ஆன்சர் ஆச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல எப்போ சூரியனுடைய வெளிச்சம் முதல்ல அப்படி தட்டி பார்க்குதோ அது சூரிய உதயம், சூரியம் உதயமாகின்ற நேரம். அப்படிதானே. இன்னொரு க்வெஸ்சன், எல்லா ஊர்லயும் ஒரே நேரத்துக்கு தெரியுமா, பூமி தன்னைத்தானே சுற்றுறதுனால முதல்ல எந்த ஊர் இருக்கோ அது முதல்ல சூரிய உதயம் இருக்கும். 100 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர் இருந்தா அது என்ன ஆகும், கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். 1000 கிலோமீட்டர் கவிட்டு இருந்தா இன்னும் லேட் ஆகும். அந்த நேர வித்தியாசம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய நேர வித்தியாசமாக இருக்கிறது. ஏன்னா பூமி இப்படியே தனித்தனி சுற்றி வருகிறதுனா அந்த சுற்றி வரக்கூடிய பாதையில முன்னாடி இருக்கிறதுக்கு முதல்ல சூரிய உதயம் ஆயிரும். அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு வளர்ந்துகிட்டே வரும். அடுத்த கண்ட்ரி அடுத்த நாடு வரும்போது அதுக்கு சூரிய உதயம் ஏற்படும். இப்படியே என்ன பண்ணும், சூரியன் நிலையா இருக்காரு. அப்ப அந்த பூமி சுற்றும் பொழுது பின்னாடி வரக்கூடிய ஊர்கள் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதா சொல்லணும்னா, ஒரு பெரிய லைட் ஒழிச்ச ஃபோக்கஸ் லைட் இருக்கு, ஒரு ரயில் பெட்டியில போயிட்டு இருக்கீங்க, அந்த ஃபோக்கஸ் லைட் முதல்ல யார் கடிக்கும், என்ஜின் கடிக்கும். முதல்ல என்ஜின் மட்டும் போகுது, என்ஜின் கடிக்கும். என்ஜின் கடிக்கும் போதே மூணாவது பெட்டி தெரியுமா, வெளிச்சு தெரியாது மூணாவது பெட்டிக்கு. அப்ப எப்ப தெரியும், எப்ப மூணாவது பெட்டி வெளிச்சத்துக்கு வருதோ அப்பதான் அதுக்கு வெளிச்சம் தெரியும். சரி, மூணாவது பெட்டிக்கு தெரியும் போது 10வது பெட்டிக்கு தெரியுமா வெளிச்சம், தெரியாது. எப்ப அந்த வெளிச்ச பாதைகளுக்குள்ள நுழையுதோ அப்பதான் அந்த 10வது பெட்டி ஆரம்பத்துல வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். சென்ட்ரா வரும்போது நல்லா ஒரு ஃபுல்லா தெரியும். அப்படி கடைசி போகப்போ கொஞ்சம் மறைஞ்சிட்டு போய் அந்த 10வது பெட்டி தாண்டி 10வது பெட்டி வெளிச்சம் இருக்காது. இப்படி ஒரு ரயில் பெட்டியானது ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒரு லைட் அப்படியே தூக்கி ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு ஒரு வட்ட வடிவமா சுத்தி வருது அப்படின்னு விளையாட்டு வச்சு வச்சுங்களேன். முதல்ல இருக்கிற என்ஜினுக்கு பேரு 1வது வீடு, 2வது 2வது அப்படி 12 பெட்டிகள், என்ஜினோட சேர்த்து திறமை பெட்டிகள் 12 பெட்டிகளை கொண்டதாக இருக்கிறது. புரியுறதா, அது ஒரு சுத்த சுத்த போது என்ஜினோட கடைசியா வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி கொஞ்சம் தான் கேப் இருக்கு என்ஜினுக்கு கடைசி பெட்டிக்கும். என்ன பண்ண ஆரம்பிக்குது, ஃபோக்கஸ் லைட்ல கரெக்டா வெளிச்சம் ஒரு பாயிண்ட் லேசர் பாயிண்ட் வச்சுங்களேன், அடிச்சுட்டு இருக்கீங்க லேசர் டிப்புக்குள்ள பாயிண்ட். அந்த ஒரு லைட், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு பொம்மை ரவுண்டா இருக்கு, நடுவில் ஒரு லேசர் லைட் அடிச்சுட்டு இருக்கு. முதல்ல இந்த பூமி என்ன பண்ணுது, லேசர் லைட் ஃபர்ஸ்ட் என்ஜின் மேல பண்ணிட்டு, என்ஜின் ஆரம்பத்துக்கு முன்னாடி, அந்த முடிவுக்கு ஆரம்பத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கு. சாவி கொடுத்துருக்கீங்க, முதல்ல அந்த லைட் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் அந்த என்ஜினுடைய முதல் பகுதியிலிருந்து உள்ள வர ஆரம்பிக்கும். இப்போ லைட் சுத்தல, என்ஜின் என்ன சுத்திட்டு இருக்கு, அப்படியே அந்த பெட்டி போற வரைக்கும் என்ன ஆகும், அந்த என்ஜின் முடியிற வரைக்கும் என்ஜின் பண்ணிட்டே இருக்கும். லைட் என்ஜின் போய் முடிச்சிருச்சுன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் கேபின் அதுல போட ஆரம்பிக்கும். அது ஒரே நேரத்துல என்ஜின்லயும் ஒரே நேரத்துல ஃபர்ஸ்ட் பெட்டி படுமா, அப்ப அது நகரணும், அதுக்குன்னு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆகும். அப்ப அடுத்த பெட்டியில படுது, அடுத்த பெட்டி வந்துகிட்டே இருக்கு, அது முடியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குது, ஒரு 10 செகண்ட். அடுத்து வரக்கூடிய 100 பெட்டி, 10 செகண்ட் முடிஞ்சுடும், அந்த பெட்டி என்ன இருக்கும்டா முடிஞ்சு போயிடும், அடுத்த பெட்டியில படா இருக்கும். இப்படி 12 பெட்டிகள்லையும் பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெட்டியில
ஒரு பெட்டி அந்த அந்த லைட்டை கடக்கிறது 2 செகண்ட் ஆகுது வச்சுக்கோங்க. 12 பெட்டிகள் அந்த லைட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? 24 செகண்ட். ஒரே அளவு தான், 24 செகண்ட். அப்படித்தானே? அதே போல வட்ட வடிவமாக உள்ள இந்த பூமியை 12 சமபிரிவுகளா பிரிச்சிருக்கிறோம். இப்ப டிப் இருக்குல்ல லைட், லேசர் லைட், அதான் சூரியன். ஒரே இடத்துல பிரகாசமா ஃபோக்கஸ் லைட் மாதிரி அடிச்சுட்டு இருக்கான், சுத்தி வருது இல்லையா தன்னைத்தானே. இப்படி அதான் யாரு 12 ட்ரெயின். அப்ப தன்னைத்தானே இப்படி ஒவ்வொரு பெட்டியா நவுத்திட்டே வருது. அப்ப நவுத்திட்டு வரும் அந்த ஃபோக்கஸ் எங்க அடிக்கும்? பூமி எங்க சுத்திட்டு இருக்கோ அந்த இடத்துல அடிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 12 ராசிகளும் ஒரு முறை சுற்று எவ்வளவு நாள் எடுத்துக்கும்? அப்ப ஒரு ராசிகளுக்கு எவ்வளவு எடுத்துக்கும்? 2 மணி நேரம். அப்ப 2 மணி நேரங்களில் ஒரு பூமியினுடைய ஒரு பகுதி அந்த சூரிய வெளிச்சத்தை உதயத்தை கடந்து விடுகிறது. அப்ப 24 மணி நேரத்துல அந்த பூமி ஒரு முறை தனித்தனி சுற்றுதுன்னா அந்த பூமியை பிரிச்ச 12 பகுதிகளும் ஒரு முறை சூரியனை பார்த்துட்டு அர்த்தம். இப்ப உலக நாடுகள் எல்லாமே எங்க இருக்கு? பூமியினுடைய மேற்பரப்புல தான் இருக்கு. அப்ப ஒரு இடத்துல சூரிய உதயம் ஆனிச்சுற ஒரு ராசி கொஞ்சம் கொஞ்சமா போய் 12 மணி நேரத்துல அது என்ன அஸ்தமனம் ஆயிரும். அந்த ராசி அந்த பூமியினுடைய பகுதி அஸ்தமனம் ஆயிரும். அதான் 12 மணி நேரம் பகல். அந்த பூமி இருட்டை நோக்கி போயிடும், சூரியனுடைய மறுபடியும் கிரடிக்கிறது போயிடும். அப்ப அது இரவு. திருப்பி என்ன பண்ண அடுத்த 24 மணி நேரம் 12 மணி நேரத்துல உங்களுக்கு அந்த சுதயத்தை ஆரம்பிச்சிடும். இப்படியே பூமி பந்தானது ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவையும் எடுத்துக் கடப்பதற்கு 2 மணி நேரங்கள் எடுத்துக்கொண்டு 12 பகுதிகளை ஒரு முறை ஃபோக்கஸ் லைட்ல காட்டி கொண்டு வர எடுக்குது 24 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்கிறது. இப்ப இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் வேணுங்க. இதுக்கு பேரும் ஒண்ணு வச்சுட்டீங்க, ஏற்கனவே ராசின்னு வச்சுட்டீங்க, வீடுன்னு வச்சுட்டீங்க. ராசிங்கிறதா மெயின், வீடு கூட அதிகம் சொல்றது இல்லை, வீடு கூட இதுதான் சொல்லிட்டு இருந்தோம். அப்போ பேர் ஒரே பேரா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசம் வேணுமா இல்லையா? அப்போ இதுக்கு பேர் பாவங்கள் அப்படின்னு வச்சாங்க, ஸ்தானங்கள், வீடுகள் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சாங்க. ஸ்தானங்கள், பாவங்கள், வீடுகள். புரிந்து கொள்ள முடியுதா? ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத, விளக்க முடியாத, விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு கான்செப்ட் இதாச்சு. அப்போ ரெண்டு பிரிவா பிரிச்சாச்சு, ஒன்னு பாவங்கள், ஸ்தானங்கள், வீடுகள், இன்னொன்னு ராசிகள். ராசிகள் என்பது வான்மண்டலத்தை 12 பிரிக்கிறது. பாவங்கள், வீடுகள், ஸ்தானங்கள் என்பது பூமியை 12 பிரிவாக பிரிப்பது. லாஸ்ட் டைம் கேட்டீங்க சார் பூமி பார்க்கிறோம்.